மனசை விடுங்க, ட்ரெண்டுக்கு வாங்க. இப்போது விற்பனையில் புத்தம் புதிய ஆப்பிள் ஐபோன் 15 உங்கள் சத்யாவில். இந்த வேர்ல்ட் கப் முதல் அப்செட் நிகழ்ந்திருக்கு. இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான இங்கிலாந்த ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஆப்கானிஸ்தான் எப்படி நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சத்யா வழங்கும் ஸ்போர்ட்ஸ் சுகரன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச் டெல்லியில் அருண் ஜெட்லி கிரவுண்டில் வச்சு நடந்துருந்துச்சு. ஸோ அந்த கிரவுண்டில் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ரெண்டு டீம் சார்பிலையும் யாரோ ஒருத்தர் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது அப்படி ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அவங்களோட கோச்சான ஜொனாதன் ட்ராட், அவர் இங்கிலாந்துக்காரர் தான், இங்கிலாந்துக்காக ஆடினவர் தான். 2011 வேர்ல்டு கப்பில் இந்தியாவில் வச்சு வேர்ல்டு கப் நடந்த சமயத்தில் இங்கிலாந்து டீமுக்காக அவர் ஆடியிருந்தார். ஸோ அவர் இப்போ ஆப்கானிஸ்தான் டீமோட கோச். அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாளைக்கு இங்கிலாந்து கைஸ்டா மேட்ச் இருக்குது, உங்களுக்கு இங்கிலாந்து ஏதாச்சும் அப்செட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. ஸோ அப்போது ஜொனாதன் ட்ராட் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா இந்த டீம் கிட்ட திறமை இருக்குது, இவங்களை வச்சு நம்ம எந்த டீமாக வேணாலும் தோக்கடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே மறுநாள் வந்து இங்கிலாந்து வந்து தோக்கடிச்சும் காமிச்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் டீமை கடந்த சில வருடங்களாகவே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு டீமாக இருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஒரு லெவலில் இருந்து ஆரம்பித்து இப்போ அவங்களோட அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து எல்லாரையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது, எதில் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரையும் வந்து கவர்ற வகையில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக நடந்த ஏசியா கப்பில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ரன் ரேட் சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் தான் வந்து அந்த ஒரு மேட்சை தோற்று சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆக முடியாமல் வந்து போயிருப்பாங்க. ஒருவேளை சரியாக ஆடி சூப்பர் ஃபோர் குவாலிஃபை ஆகியிருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு கலக்கியிருப்பாங்க ஆப்கானிஸ்தான். அண்ட் இந்த வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பர்டிகுலராக இந்த வேர்ல்டு கப் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த இங்கிலாந்து கைஸ்டான மேட்ச்சுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் ஆடிந்தாங்க ஆப்கானிஸ்தான். அந்த ரெண்டு மேட்ச்லேயுமே தோத்து தான் போயிருந்தாங்க. ஒன்று வந்து பங்களாதேஷ் கைஸ்டான மேட்ச், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்தியா கைஸ்டான மேட்ச். இந்த ரெண்டு மேட்ச்லேயுமே என்ன அப்படின்னா வந்து ஒரு யூனிட்டாக ஃபுல்லாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே இங்கேன்னு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்களே தவிர ஒரு யூனிட்டாக ஒரு டீமாக சரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பங்களாதேஷ் கைஸ்டா பார்த்தோன்னா பேட்டிங்கில் வந்து பயங்கரமாக சொதப்பிருப்பாங்க, அரௌண்ட் 150 ரன்ஸ் கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. அதேமாதிரி இந்தியா கைன்ஸ்டா பார்த்தோன்னா வந்து பேட்டிங்கில் நல்லாவே ஆடிருப்பாங்க, ஒரு 270+ ரன்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களோட கேப்டன் அவர் வந்து அஸ்மத்துல்லா சாயிதி, அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடிருப்பார். ஸோ பேட்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியா கைன்ஸ்டா பார்த்தோன்னா பவுலிங் வந்து ரொம்ப சுமாராக பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுமாதிரி பங்களாதேஷ் கைன்ஸ்டா பேட்டிங்கில் விட்டு பவுலிங் கொஞ்சம் டைட்டாகவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு யூனிட்டாக ஒரு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து சரியாக வந்து இந்த கடந்த ரெண்டு மேட்ச்லேயும் அவங்களுக்கு வந்து அமையலை. பட் இங்கிலாந்து கைன்ஸ்டா நேற்றைய மேட்ச்சில் பார்த்தோன்னா பேட்டிங்கும் சரியாக அமைஞ்சது, பவுலிங்கும் சரியாக அமைஞ்சது, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லாமே சரியாக அமைஞ்சு ஒரு நல்ல யூனிட்டா ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணி இங்கிலாந்து வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அப்படிங்கிற டீம் வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ரொம்ப பெரிய அசுரத்தனமான பலம் இருக்கிற ஒரு டீம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்பில் சுவாரஸ்யம் என்னன்னா, ஜாஸ் பட்லர் சொல்றது எங்களை டிஃபெண்டிங் சாம்பியன் கூட நீங்கள் சொல்லாதீங்க, அந்த வார்த்தையே எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அந்த ஆட்டிடியூடாகவே வந்து அவங்க வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு டீமை வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு டீம் வளர்ந்து வர ஒரு டீம் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா, அந்த பலமான ஒரு டீமோட பலவீனம் என்ன அப்படிங்கிறது சரியாக உணர்ந்து அதை சரியாக குறிவச்சு அடித்தா மட்டும்தான் இப்படி அசுரத்தனமாக இருக்கிற அந்த டீமை வந்து தோக்கடிக்க முடியும். நேற்று ஆப்கானிஸ்தான் அதை சரியாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து எங்கே தடுமாறுறாங்க, ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தான் தடுமாறுறாங்க. அதுக்கு என்ன உதாரணம், அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் ரெண்டு மேட்ச் இங்கிலாந்து ஆடினா அந்த ரெண்டு மேட்சை தான் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து வந்து நியூசிலாந்து கைன்ஸ்டா மேட்ச் ஆடிந்தாங்களே, அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா இங்கிலாந்து வந்து 9 விக்கெட்டுகளை வந்து விட்டுருப்பாங்க. அந்த 9 விக்கெட்டுகளில் 5 விக்கெட்டுகளை ஸ்பின்னர்களுக்கு எதிராக தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கிலாந்தோட அந்த டாப் 5 பேட்டர்ஸில் 4 பேர் வந்து ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தான் வந்து அவுட் ஆகியிருப்பாங்க. அதேமாதிரி ரெண்டாவது மேட்ச் அவங்க யாருக்கு எதிராக ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்க்கு எதிராக ஆடினாங்க. அந்த மேட்ச்லேயும் இங்கிலாந்து வந்து 9 விக்கெட்டுகளை விட்டுருந்தாங்க. அந்த 9 விக்கெட்டுகளை 5 விக்கெட்டுகளை ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்தாங்க. இதுலேயும் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, இங்கிலாந்தோட டாப் 5 பேட்டர்ஸில் 3 பேர் ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தான் வந்து அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ ரெண்டு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க, ரெண்டு மேட்ச்சில் மொத்தமாக 18 விக்கெட்டுகளை இங்கிலாந்து வந்து விட்டுருக்காங்க. அந்த 10 விக்கெட்டுகள் ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா மட்டுமே விட்டுருக்காங்க. அதையும் குறிப்பாக பார்த்தோன்னா, இங்கிலாந்தோட டாப் 5 வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து அதிகமாக வந்து அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ் தான் தடுமாறுறாங்க. அவங்களுக்கு ஸ்பின் வந்து ஒரு வீக்னஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஆப்கானிஸ்தான் டீமோட பலம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பின் தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். ஒரு முஜீப் இருந்தார், முகமது நபி இருந்தார், அண்ட் ரஷீத் கான் இருந்தாங்க. ஸோ இப்படி 3 பேர் பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பின் ட்ரையை வந்து அவங்க கையில் இருச்சு. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம்னு சொல்லிட்டு அவங்கள மிகச்சரியாக வந்து அந்த போட்டியில் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக வந்து முஜீப்பை பவர் பிளேயில் அந்த முதல் 10 ஓவருக்குள்ளே ஃபுல்லாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ முஜீப்பை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 10 ஓவர்கள்லாம் 5 ஓவர்களை போட்டிருந்தாரு. 5 ஓவர்கள் போட்டு 22 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். யாரோட விக்கெட்னு பார்த்தனா, ஜோ ரூட்டோட விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ ஜோ ரூட் இதேமாதிரியான மேட்சஸில் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக குரூசியலாக அந்த பார்ட்னர்ஷிப்
அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருந்திருப்பாரு. ஸோ அவரோட விக்கெட்டை முதல் பத்து ஓவருக்குள்ளேயே வந்து இவர் புத்திப்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் பேஸ்டரோட விக்கெட்டை அந்த ஃபருக்கி அவருமே எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ முதல் பத்து ஓவருக்குள்ளேயே ரெண்டு விக்கெட்டுகள், இங்கிலாந்தோட ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. அண்ட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் பத்து ஓவருக்குள்ள 52 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பத்து ஓவர்களுக்கு மேலே போகிறப்போ முகமது நபி உள்ள வந்தாரு, ரஷீத் கான் உள்ள வந்தாரு. ஸோ எல்லாருமே அந்த ஸ்பின் டிரைவே சேர்ந்து வந்து இங்கிலாந்து வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நவீன் உல்கக் அவருமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து போல் பண்ணியிருந்தாரு. பேஸ்டோ அவருக்கு அகேன்ஸ்டா வந்து அவர் போட்ட அந்த இன்ஸ்விங் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸை வச்சு டைட்டா போட்டு நல்லா போட்டு ப்ரெஷர் போட்டு விக்கெட்ஸ் எடுத்ததுல வந்து இங்கிலாந்து வந்து தங்களோட பலமா நினைக்கிற ஒரு விஷயத்தையே வந்து போட்டியில மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து ஜாஸ்பட்ல சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்க பிடிக்கல, நாங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுவோம்னு சொன்னார் இல்லையா. ஆனால் இங்கிலாந்து இந்த மேட்ச்ல வந்து எந்த விதத்திலையும் அட்டாக்கிங் கிரிக்கெட்டே ஆட முடியல. ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களை அட்டாக்கிங் அப்படிங்கிறதே மறக்க வச்சு டிஃபென்ஸ் மோடுக்கு தான் வந்து போக வச்சாங்க. ஜாஸ்பட்ல இருக்கு வார்த்தைகளில் கேட்க பிடிக்கல. பட் நேற்று வந்து பார்த்தோன்னா கேமாவே வந்து ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சோட தான் வந்து ஆடி இருந்தாங்க. அண்ட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நேற்று ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இல்லையா. ஆல் அவுட் ஆனதுல ஒரு டாப் 8 பேட்டர்ஸ் எடுத்துப்போம், அவங்க இங்கிலாந்தோட டாப் 8 பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரே ஒருத்தரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் தான் வந்து 100க்கு மேலே இருந்துச்சு. யாரோட ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்த்தோன்னா ஹாரி ப்ரூக்கோட ஸ்ட்ரைக் ரேட். அவரை தவிர மிச்சம் 7 பேட்டர்களோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 100க்கு கீழே தான் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தோன்னா 90க்கு கீழே தான் இருந்துச்சு. அரௌண்ட் 70-80 கிட்டலாம் வந்து நிறைய பேட்டர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பலமாக அவங்க நினைக்கிற அவங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்டையே ஆட முடியாமல் ஆப்கானிஸ்தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பண்ணதுக்கு காரணம் அவங்களோட அந்த ஸ்பின் ட்ரையோ அப்படின்னு நினைக்கிறேன். 3 பேருமே, ரஷீத் கான், முகமது நபி, முஜிப், 3 பேருமே ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. ரஷீத் கானோட எக்கானமி 3.9 தான் இருந்துச்சு, அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. முகமது நபியோட எக்கானமி ஒரு 2.7 தான் இருந்துச்சு, அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. முஜிபோட எக்கானமி வந்து 5.1 தான் இருந்துச்சு, அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. இந்த ஸ்பின் டிரைவை மட்டுமே சேர்ந்து 8 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டாக தடுமாறுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மேட்ச்லேயே வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஆப்கானிஸ்தான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சையுமே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அங்கங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு யூனிட்டாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக வந்து வெளிப்படாது. அது இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து கைன்ஸ்டான மேட்ச்சில் வந்து வெளிப்பட்டுருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜானதன் ராட் அவரை மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது கூட நாங்கள் வந்து நல்லா தான் ஆடுறோம், ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சரியான எங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வந்து ஒரு 70-80% நல்லா ஆடிடுறோம், பட் அந்த 100% ஃபினிஷ் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த 100% ஃபினிஷ், அந்த 100% பெர்ஃபெக்ஷன் வந்து இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து கைன்ஸ்டா வந்து ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை அப்படியே தக்க வச்சு ஒரு கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பெரிய காம்படிட்டர்ஸாக மற்ற டீமுக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ ஆப்கானிஸ்தானோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது சத்யா வழங்கும் ஸ்போர்ட்ஸ் விகனன்ஸ் த பவுண்டரி லைன்ஸோ. தினசரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும், தொடர்ச்சியாக இணைஞ்சிருக்கேன். காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க போன் மட்டும் பழசா இருந்தா எப்படி? புதிய அப்டேட்டட் போன் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. இப்போது விற்பனையில் புத்தம் புதிய அப்டேட்டட் ஆப்பிள் ஐபோன் 15 உங்கள் சத்யாவில்.